Hi friends, welcome to Renna Veetu Samayal. Renna Veetu Samayal la iniki romba suvayana vadaki arachcha muttai kulambu dhaan paaka porom. Masala la fresh ah arachchi seithirukanaala indha muttai kulambu romba suvayavum manamavum irukum. அதுக்கப்புறமா இந்த முட்டை குழம்பு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சுவையான வதக்கி அரைச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். முட்டை குழம்பு மசாலாலாம் வதக்கி அரைச்சி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு நறுக்கி வச்சிருக்கிற மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒன்றரை தக்காளி பழம், வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே கலந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சி நம்ம முட்டை குழம்பு சமைக்கும்போது ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி அரைச்சி அதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. மிளகாய்த்தூள் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் நம்ம முட்டை குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். மசாலாலாம் வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறமா மிக்சி கழுவி அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த முட்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இது கூடவே கால் மூடி தேங்காய், அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விழுது அரைச்சி வச்சிருந்தேன் அந்த தேங்காய் விழுது, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மூணு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே மூணு முட்டை தனியாக உடச்சி வச்சுருக்கேன், இந்த மூணு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை குழம்பு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சி சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த முட்டை குழம்பு. முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். முட்டை நல்லா வெந்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு முட்டையெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடலாம். கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான முட்டை குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான வதக்கி அரைச்ச முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான வதக்கி அரைச்ச முட்டை குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.